இன்னைக்கு பிக் பாஸ் டே 20க்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்தது. ஏன்னா சாட்டர்டே நம்ம நாட்டாம பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாரு. ஆமாங்க, கமல் சார் தான் இந்த ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓப்பனிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனால் உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையே அப்படின்னு சொல்கிற வகையில் தாங்க இருந்தது. ஏன்னா ரொம்பவே பயங்கரமாக தான் இந்த ப்ரோமோவை காட்டியிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் நம்ம கமல் சார் வராரு. என்னம்மா நீ அபிஷேக் ஃபேனா, ஓப்பன் பண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறியே அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இந்த வாரம் வந்த எல்லா ப்ரோமோலையும் அபிஷேக் இல்லாத ப்ரோமோ இல்லைனே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றத்துலையுமே அபிஷேக்கோட சின்ன முகத்தையாச்சும் காட்டிடுவாங்க. இதே மாதிரி தான் என்னதான் கமல் சாருடைய ஓப்பனிங்காக இருந்தாலும் அபிஷேக்கை பற்றின கண்டன் தாங்க இங்கேயும் இருக்குது. மாற்றி மாற்றி பேசி உள்ளே இருக்கிறவங்களை ஏமாற்றலாம், ஆனால் வார்த்தையை ஏமாற்ற முடியாது. கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. கேள்வியை கேட்டுடலாமா அப்படின்ட்டு கமல் சார் சொல்லிட்டு போகிறாருங்க. ஸோ மாற்றி மாற்றி பேசுறது, ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, இது எல்லாம் மேக்ஸிமம் பண்ணது அபிஷேக் தான்ற விஷயம் ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஏன்னா மைக்கை கழட்டி வச்சு பேசினதுனால போன சீசன்ல எத்தனை பேர் சிக்கினாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த சீசன்ல மைக் இல்லாமல் பேசினது யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும். ஏன்னா அபிஷேக் தான் அந்த மைக் இல்லாமல் பேசினாரு. நேற்று அதுக்கான பட்டமும் வாங்கினாரு. இந்த ரூலை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் நாமினேட் யாரை பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இதெல்லாம் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அபிஷேக் யாரை பண்ணாருன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் யாரை பண்ணீங்க அப்படின்ட்டு ராஜுகிட்டையும் கேட்டாரு. ஆனா ராஜு சும்மா இருப்பாரா, சொல்ல முடியாதுன்னுட்டு சூப்பரா சொல்லிட்டு போயிட்டாரு. இதை பார்த்துட்டு அபிஷேக் ஃபேன்ஸ் அப்படியே கொந்தளிப்பீங்க. ஏன்டா உங்க கண்ணுக்கு அபிஷேக் மட்டும் தான் தெரியறாரா, ஏன் பிரியங்கா கூட தான் சொன்னாங்க. நிருப்பம் தான் யாரை நாமினேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு, இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படிலாம் கேட்பீங்க. இவங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் அபிஷேக் அடிக்கிட்டே போகலாம் அவருடைய மிஸ்டேக்ஸ். வாண்டட்ல ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்காரு அபிஷேக். கமல் சார் பாக்குற பார்வையை பார்த்தா இன்னைக்கு அபிஷேக்கை ஒரு வழி பண்ணிடுவார் போல இருக்கு. அபிஷேக் கிட்ட என்ன கேள்விகள் கேட்க போறாரு, அதுக்கு அபிஷேக் எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போறாரு, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ப்ரோமோவில் இதை விட சுவாரஸ்யமாக ஏதாவது காட்டுறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ப்ரோமோ ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.